ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம் என்ன சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு அரசியல் அமைப்போட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸ் இது தான் டோட்டலாக ரிவிஷன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஃபைவ் எடுத்திருப்பேன் அதில் வந்து ஆப்டிடியூடும் வரும் ஸோ ஆப்டிடியூடு வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை ஏன்னா ஆப்டிடியூடு வந்து நம்மளால இப்போ கவர் பண்ண முடியாது ஸோ ஜென்ரல் ஸ்டடிஸ் அந்த ஒரு செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸு அதில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டால அதர் தென் ஒரு எயிட் டு நைன் சப்ஜெக்ட்ஸ் அதனுடைய ரிவிஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுபடியும் பார்த்தா ஆல்ரெடி இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து நான் கவர் பண்ணிட்டேன் அதுல வந்து ஒரு த்ரீ வீடியோஸ் வந்து எடுத்திருப்பேன் அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து எடுத்திருப்பேன் ஸோ டோட்டலாக ரிவிஷன் கிளாஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஃபிஃப்த் கிளாஸ் தான் ஸோ ஆப்டிடியூட் ஆல்ரெடி ஒன்று எடுத்திருப்பேன் அது எடுத்துக்க தேவையில்ல ஸோ இதுல ஒரு ஃபோர் கிளாஸ் இதுல வந்து ஒரு ஃபிஃப்த் கிளாஸ் ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு நான் சொல்லிடுறேன் ஓரளவுக்கு நான் இதுல போர்ஷன் சொல்லியிருக்கேன் பாருங்க அரசியல் அமைப்பு இந்த போர்ஷன் வந்து படிச்சுட்டு இந்த ரிவிஷன் கிளாஸஸ் பாருங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பேர்டனாக தான் தெரியும் ஆனா நீங்க அந்த விஷயத்த படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கும் அப்படியே உங்க மனசுல இன்னமும் நீங்க படித்த விஷயம் எல்லாமே டீப்பாக பதியும் ஸோ நான் டே சொல்லிட்டு இதை எப்படி பயன்படுத்தணும்னு ஸோ நீங்க நார்மலாவே டே எடுத்தோடனே உங்க கண்டென்ட் ஏதாவது ஒன்று படிங்க கண்டென்ட்டை படிச்சுட்டு உடனே டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் வந்து நிறைய டாப்பிக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த டாபிக் எல்லாத்துக்குமே நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பார்த்துட்டு அண்ட் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துருங்க லாஸ்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் ரிவிஷனுக்கு இதை வந்து கரெக்டாக பயன்படுத்துங்க ஸோ இப்படி வந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இதனுடைய ஃபுல் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இப்போ நம்ம இந்த ஒரு எட்டு டாபிக்ல இருந்தா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பாலிட்டில வந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம் ஸோ கொஸ்டின் வந்து கொஸ்டினை கணக்கெடுக்காதீங்க உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் ஏன்றது அதர்வைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்ல போற தான் வந்து ரொம்ப முக்கியம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இந்த ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஆர்டராக தான் நான் வந்து ஒரு ஃபோர் ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் ஓகே இது பாருங்க பிரிக்கப்படாத இந்தியாவுக்கான அரசியலமைப்பு சபை எப்போதும் முதன்முறையாக கூடியது ஸோ கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணாங்க இதுதான் நமக்கான கொஸ்டின் ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதாவது அரசியலமைப்பு சபை இந்த ஒரு கான்செப்டே வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் என்ற கான்செப்டே எப்ப வந்தது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேயே வந்துடுச்சு யாருடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா எம்என் ராயோடைய ஐடியா தான் வந்து இந்த ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி என்றதை கொண்டு வரணுன்றது அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல பாத்தீங்கன்னா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்க வந்து இந்த மாதிரி டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆகஸ்ட் அறிக்கை அதில் இந்த கான்ஸ்டியூஷன் அதாவது இந்த அரசியலமைப்பு சபை அதை பற்றி சொல்லியிருப்பாங்க ஆகஸ்ட் அறிக்கையில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு கேபினேட் மிஷன் பிளான்

மொத்த உறுப்பினர்கள் அதுல வந்து இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டோட்டலா பிரிட்டிஷ் இந்தியால இருந்து வந்திருப்பாங்க அதாவது இந்த மாகாணத்துல இருந்து வந்திருப்பாங்க நைன்டி த்ரீ வந்து பாத்தீங்கன்னா இந்த மன்னர் ஆட்சிகள் இருப்பாங்க பாருங்க அதுல இருந்து நாமினேட் பண்ணி வந்திருப்பாங்க சோ இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்படி தான் இதாகிருக்கும் இதுபடி பார்த்திங்கன்னா இப்போ மெம்பர்ஸ் எல்லாம் வந்தாச்சு ஸோ ஃபர்ஸ்ட் குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வந்து உருவாகுது ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு மெம்பர்ஸ் தான் வந்து அட்டன் பண்ணுறாங்க இதில் வந்து முஸ்லீம்ஸ் தான் வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க ஸோ இதில் வந்து யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் ஃபார்ம் ஆன இந்த அசம்பளியில் வந்து யார் பிரெசிடெண்ட்டாக இருப்பாங்கன்னா சச்சின் ஆனந்தா சின்ஹா தான் வந்து இருக்காரு அதுக்கப்புறம் டிசம்பர் லெவன் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் ரெண்டே நாளில் பேர்மனட்டாக ஒரு அசம்பிளியை வந்து ஃபார்ம் பண்ணப்படும் எலெக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணப்படும் அதில் வந்து யார் தலைமை தாங்குவாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் வந்து வராரு அதில் வைஸ் பிரசிடென்ட்டாக முகர்ஜி ஹெச்ஜி ஹெச்எல் முகர்ஜி அவர் வராரு அண்டு இதுக்கான அட்வைஸராக யார் வராங்க பார்த்தீங்கன்னா பி என் ராவோ வராரு ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து கரெக்டாக எல்லாமே ஃபார்ம் பண்ணி அவங்களோட இதை தான் சப்மிட் பண்ணுறாங்க ஸோ அதுபடி நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் ஃபார்ட்டி வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணுறோம் ஸோ நம்ம அடாப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ டைம் இந்த அசம்பிளி ஃபார்ம் பண்ணி எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் லெவன் மந்த் எயிட்டீன் டேஸ் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ இது எல்லாமே டிஎன்பிஎஸ்ஸியோட கொஸ்டின்ஸ் தான் ஸோ இதுபடி வந்து எத்தனை என்னென்ன விஷயம் வந்து உருவாக்கப்பட்டுருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களில் முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஆர்டிக்கல்ஸ் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு பார்ட்டு விதி இது பிரிவுகள் அதுக்கப்புறம் எயிட்டு ஷெட்யூல்ஸ் எயிட்ட அட்டவணைகள் வந்து உருவாகியிருக்கும் ஸோ இதுபடி நம்ம வந்து இந்த கான்ஸ்டியூஷன் இதை வந்து அடாப்ட் பண்ணி அதை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்தது எப்போனா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸு நைன்டீன் ஃபிஃப்டி ஓகேவா இதுதான் வந்து மெயினாக நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியவை அடுத்ததான் அடுத்து வந்து பாருங்க குழுக்கள் ரிலேட்டடா வருது ஒரு ரிலேட்டடாவே முக்கியமான விஷயத்தொஸ்டின் கொடுத்திருக்கேன் கீழ் கண்டவற்றுள் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம் பெறவில்லை வரைவு குழுவில் இடம் பெறவில்லை சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டிய மெம்பர் ஆஃப் டிராப்டிங் கமிட்டி ஆஹ் சோ இந்த டிராப்டிங் கமிட்டி இது வந்து வரைவு குழு இதுல வந்து பாத்தீங்கன்னா யார் யார் தான் இருந்திருப்பாங்கன்னா கே எம் முன்ஷி அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் கிருஷ்ணமாச்சாரி இவங்க இருந்திருப்பாங்க பட்டாபி சீத்தாராமையா என்ற இங்க வரமாட்டாரு இவர் வந்து எங்க வருவார் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா வந்து பல மாநிலங்களா வந்து பிரிக்கப்படும் போது ஜேவிபி குழுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் அண்ட் பட்டாபி சீதாராமையா சோ தான் இந்த பட்டாபி சீதாராமையா வருவாரு தான் வந்து குழுவில் வந்து இருந்திருப்பாங்க ஸோ டோட்டலாகவே அப்போ என்னென்ன குழுக்கள் வந்து உருவாகியிருக்கும் அது வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது மத்திய லெவலில் பவர் கமிட்டின்னு ஒன்று உருவாகியிருக்கும் யூனியன் பவர் கமிட்டின்னு அதனுடைய ஹெட்டாக யார் இருந்திருப்பாங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து இருந்திருப்பார் அதுக்கப்புறம் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டியும் ஒன்று உருவாகியிருக்கும் அரசியலமைப்பு குழுன்னு ஸோ அதனுடைய ஹெட்டாகவும் நேரு தான் இருந்திருப்பார் மெயினாக வந்து இந்த மத்திய அதாவது யூனியன் பவர் கமிட்டி யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அதுக்கப்புறம் ஸ்டேட் ஒன்று இருக்கும் அதுக்கும் யார் ஹெட்டாக இருந்திருப்பாங்க ஜவஹர்லால் நேரு தான் இது அதுக்கப்புறம் பட்டேல் சோ பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாகாண குழு ஒன்று உருவாகியிருக்கும் இருக்கும் கான்ஸ்டியூஷன் கமிட்டின்னு சோ அதனுடைய ஹெட்டாக அதனுடைய ஹெட்டாக வந்து இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கான ஒரு அட்வைசரி கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதனுடைய ஹெட்டாகவும் இவர் தான் இருந்திருக்காரு ஸோ இது வந்து பட்டேல் அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டுமே டிஎன்பிஆர்சியோட கொஸ்டின் தான் ப்ரொசீஜர் கமிட்டி அதுக்கப்புறம் ஸ்டியரிங் கமிட்டி இது ரெண்டுத்தினுடைய இது ரெண்டுத்தினுடைய ஹெட்டாகவும் ராஜேந்திர பிரசாத் வந்து வருவாரு சோ அம்பேத்கர் வந்து நமக்கு தெரியும் வரைவு குழு இவங்க நாலு பேர் தான் முக்கியமா இந்த குழுக்கள் உருவாக்கத்துல இடம்பெற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் இதான் நம்ம வந்து பார்த்தோம் டுவெண்ட்டி சிக்ஸ்து நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் இதே அந்த நிலுவைக்கு வந்த நாள் டுவெண்ட்டி சிக்ஸ்து ஜனவரி நைன்டீன் பிப்டி ஸோ ஓரளவுக்கு இதில் வந்து நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இந்த ஏன் வந்து இதை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஜனவரி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த பூர்ண சுயராஜ்யம் அதாவது நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இண்டிபெண்டன்ஸ் வந்து பிரிட்டிஷ்ட வந்து எப்போ கேட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து கேட்டிருப்போம் இந்த ராவி நதிக்கரையில் ஜவஹர்லால் நேரு தலைமையில் கொடியேற்றி நம்ம வந்து பூர்ண சுயராஜ்யம் என்ற ஒரு கான்செப்ட் படி நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி வந்து நம்ம கேட்டிருப்போம் ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகிள்ஸ் ட்வெண்ட்டி டூ பார்ட்டு எயிட் ஷெடியூல்ஸ் சொல்லிட்டேன் அடுத்தது இது வந்து பிரியாம்பில் இருந்து வருது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையை விரிவுபடுத்தியது இது வந்து கரெக்ட் தான் ஏன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தை நம்ம வந்து மினி கான்ஸ்டியூஷன்னே சொல்லுவோம் அதுல ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருப்பாங்க அது வந்து சுவராஜ் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படிதான் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் உருவாகியிருக்கும் ஸோ அதுல வந்து பிரியாம்புல இந்த நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட்டோட இம்பாக்ட் வந்து அதிக அளவு இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை ஜனநாயக குடியரசில் இருந்து இறையாண்மை சமத்துவம் மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு என மாற்றப்பட்டது ஸோ ஆல்ரெடி சாவர்ஜின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இப்படிதான் இருந்தது அதில் வந்து சோசியலிஸ்ட் செக்குலர் இந்த ரெண்டு வார்த்தையை வந்து இந்த நாற்பத்தி ரெண்டாவது அம்மன் மூலம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்ட் தான் செகண்ட்ல பார்த்தீங்கன்னா தேசியத்தின் ஒற்றுமை என்றது தேசியத்தின் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அதாவது யூனிட்டி மட்டும் இருந்தது இன்டெகிரிட்டி ஒருமைப்பாடு என்ற வார்த்தையை வந்து நம்ம சேர்த்துருப்போம் ஸோ இந்த மூணு வார்த்தை வந்து நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு மூலம் நம்ம வந்து சேர்த்துருப்போம் ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான் போத் ஏ அண்ட் பி தான் வரும் ஸோ ப்ரீ ஆம்பிள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ப்ரீ ஆம்பிள் இதை வந்து பல நேம் வந்து இதுக்கு வந்து உண்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஒரு மூணு நேம் வந்து சொல்றேன் இதை வந்து முன்னுரை அதாவது இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொன்னாங்க கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன் ஒரு புக்ல வந்து ஃப்ரண்ட் பேஜ் எடுத்தோன்னே ப்ரீ ஃபேஸ் கொடுத்துருப்பாங்களா அதே மாதிரி தான் கான்ஸ்டியூஷனோட ஃபேஸ் வந்து இதுதான் அதுக்கப்புறம்னு இதை வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் எசன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தெரியும் ப்ரீ ஃபேஸ்னால் முன்னாடியே இருக்கிறது எசன்ஸ்னா முக்கியத்துவம் இது எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனோட ப்ரீ அம்பிளா சொல்றது தான் இதை தவிர்த்து இன்னும் நிறைய நேம் இருக்கு அதை வந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரீ ப்ரீ அம்பிள் சொல்லும்போது சொல்லும் சொல்லியிருப்பேன் ஸோ நீங்க அதில் போய் ரெஃபர் பண்ணுங்க ஏன்னா அது வந்து குரூப் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல யார் யார் என்னெந்த நேம் சொல்லி அழைக்கிறாங்க அதை வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஐடென்டி கார்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஐடி கார்டு கான்ஸ்டியூஷனோட ஐடி கார்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க ஐடென்டி கார்டுன்னு யார் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா என் ஏ பல்கிவாலா வந்து சொல்லியிருக்காரு என் ஏ பல்கிவாலா அவர் வந்து ஐடென்டி கார்டு அப்படின்னு இதை வந்து சொல்லியிருக்காரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு வார்த்தைகள் ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்திருக்கும் அதாவது ரஷ்ய புரட்சி நடந்திருக்கும் ஸோ அதுலேருந்து தான் இந்த வார்த்தைகளை வந்து நம்ம எடுத்திருப்போம் நீதி சமூகம் பொருளாதாரம் அரசியல் ஜஸ்டிஸ் சோஷியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அதுக்கப்புறம் லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ரட்டர்னிட்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போதுலேருந்து இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் பிரெஞ்சு புரட்சி வந்து நடந்திருக்கும் லிபர்டி அதாவது வந்து ஈக்குவாலிட்டாட்டர்னிட்டா சகோதரத்துவம் அது சுதந்திரமா இருக்கிறது இது வந்து ரஷ்யா மாதிரி இது வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் இதுல வந்து நம்ம எடுத்திருப்போம் ஜென்ரலா ப்ரீ ஆம்பிள் அப்படின்னு வந்து பார்த்தா நம்ம இப்ப சொன்னதுதான் எப்படி இருக்குன்னா வி தி பீப்பிள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த செக்குலர் டெமக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்டு செக்யூர்டு சிட்டிசன்ஸ் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி இதை பற்றி சொல்லி இந்த பிரியாம்ப வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன்ல நம்ம வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம் இதை தவிர்த்து நம்ம வந்து ப்ரீஎம்ல ஃபார்ட்டி செகண்ட் அமென்ட்மெண்ட் நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்சில் தான் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்போம் அதுல தான் இந்த சோஷியல் செக்குலர் அண்டர் ரிபப்ளிக் ஸோ இதில் வந்து பாருங்க எந்தெந்த வார்த்தை எதை எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இறையாண்மை இறையாண்மை என்றதே என் எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா அதற்கு மேல் உச்ச அதிகாரம் இல்லை ஒரு ஒரு நாடு என்றது இறையாண்மை கொண்டதுன்னா அங்கே வந்து வேற யாரோட டாமினேஷனும் இருக்காது சோ உச்ச அதிகாரம் யாருக்குமே இங்க வந்து கிடையாது அத்தாரிட்டி அபவ் இட் குடியரசு ரிப்பப்ளிக் அப்படின்னா அரசு தலைவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாத்தீங்கன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ரிப்பப்ளிக் என்றது சோ இப்போ பிரைம் மினிஸ்டர் என்றவங்க பாத்தீங்கன்னா டேரக்டா பிரசிடன்ட் என்றவங்க பார்த்தீங்கன்னா இன்டேரக்டா சோ இதுதான் வந்து ஒரு குடியரசு நாடு என்றது அதுக்கப்புறம் சுதந்திரம் சுதந்திரம் என்றது வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ஆளுமைகளின் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் சோ ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து டெவலப் ஆகிறது இதான் லிபர்ட்டி ஒரு கண்ட்ரி என்றது கண்டிப்பா சுதந்திரம் வாய்ந்ததாக இருக்கணும் அதுக்கப்புறம் சமத்துவம் ஈக்குவாலிட்டினா இந்த எந்த விதத்தினாலேயும் நிறம் ஜாதி பாலினம் மதம் இந்த எந்த விதத்துலமே வந்து பாகுபாடு இல்லாமல் இருக்கணும் ஸோ இதுதான் வந்து இந்த நான்கு வார்த்தைகளை வந்து நமக்கு பிரியாம்பில் வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கைகளின் சரியான வரிசை பிரியாம்பளோட கரெக்டான ஆர்டர் பார்த்தோம் சாவர்ஜின் செகுலர் டெமோக்ராட்டிக் சமதர்மம் சார்பற்ற மக்களாட்சி குடியாட்சி அதை இதை தவிர்த்து நான் பிரியாம்பிளை எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்து வந்து பாருங்க பின்வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து எது ஒன்று பின்பற்றப்பட்டு வருகிறது இது வந்து நமக்கு இப்போ முடிச்சுட்டு அடுத்த டாபிக் அதாவது எந்தெந்த அமைப்பு எந்தெந்த விஷயம் எந்தெந்த நாடுல இல்லை எந்தெந்த அரசாங்கத்தில நம்ம வாங்கப்பட்டது வாங்கியிருப்போம் மெயினா பாத்தீங்கன்னா அதாவது ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஒரு கவர்னர் கவர்னரோட ஆபீஸ் என்றது எப்படி இருக்கணும் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டத்தில் தான் வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் நம்ம இந்தியா என்றது ஒரு ஃபெட்ரல் அதாவது ஃபெட்ரல்னா என்னன்னா யூனியன் கவர்மெண்ட் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அங்கே வந்து கன்சிடர் பண்ணணும் இதுதான் நம்ம வந்து ஃபெட்ரல் ஸோ இந்த கான்செப்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆக்டில் தான் ஸோ இதை தவிர்த்து நிறைய விஷயம் நம்ம கான்ஸ்டியூஷனோட ப்ளூ பிரிண்டே இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் தான் சொலோ இதுல இருந்தா நிறைய வாங்கியிருக்கோம் அதுல முக்கியமானதை சொல்லியிருக்கேன் இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமனம் பொது சேவை கமிஷன் அவசர நிலை கூட்டாட்சி இது எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த ஆக்ட்ல இருந்துதான் வாங்கியிருக்கோம் ஸோ எல்லாமே தான் வரும் இதை தவிர்த்து அவசர நிலை இது வந்து எமர்ஜென்சி டைமில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் வந்து கைவிடப்படணும் அப்படின்னு சொல்கிற ஜென்ரலாக அவசர நிலைன்றது இந்த ஆக்ட்லேருந்து எடுத்திருக்கோம் ஆனால் அவசர நிலை அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது சஸ்பென்ஷன் ஆகணும் என்றதை எங்கேருந்து எடுத்திருப்போம்னா ஜெர்மனிலேருந்து எடுத்திருப்போம் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் இது வந்து நம்ம வந்து சவுத் ஆப்ரிக்காலேருந்து வாங்கியிருப்போம் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபையர் பிளான்ஸ் இப்போ வந்து நம்ம கிட்டே இல்லை ஆனால் முன்னாடி இருந்தது இதெல்லாம் நம்ம எங்கேருந்து வாங்கியிருப்போம்னா யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாலருந்து வாங்கியிருப்போம் அதுக்கடுத்தது ஆஸ்திரேலியாலேருந்து நம்ம என்னென்ன வாங்கியிருப்போம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆக்ட்லேருந்து தான் அதுக்கப்புறம் ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்லேருந்தும் பிரிட்டன்ட்டு இருந்தும் வாங்கியிருப்போம் இதை தவிர்த்து வந்து மீதி எல்லாமே இந்த மாதிரி சின்ன ஒன்று ரெண்டு வந்து மற்ற மற்ற கண்ட்ரிகிட்டேருந்து வாங்கியிருப்போம் ஆஸ்திரேலியாட்டேருந்து என்ன வாங்கியிருப்போம் பார்த்தீங்கன்னா அதாவது பொதுப்பட்டியல் பொது பட்டியல் அதுக்கப்புறம் சிட்டிங் அதாவது இந்த பில் வந்து பாஸ் ஆகாமல் இருக்கும்போது ஜாயின் ஜாயிண்ட் சிட்டிங் நடக்கும்ல ஸோ அந்த கான்செப்ட் வந்து ஆஸ்திரேலியா கிட்ட தான் வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் கேனடா கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கியிருப்போம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த பட்டியலே வந்து மத்திய பட்டியல் பட்டியல் பொது பட்டியல் மீதி உள்ளவை எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும் ஸோ அந்த மீதி பட்டியல் இந்த கான்செப்ட் வந்து நம்ம வந்து தான் வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் அயர்லாந்து அயர்லாந்துலேருந்து நம்ம என்ன வாங்கியிருப்போம் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்புறம் பிரசிடெண்டோட எலெக்ஷன் குடியரசு தலைவருடைய எலெக்ஷன்ஸ் வந்து தான் எடுத்திருப்போம் இத தவிர்த்து பிரிட்டன்ல இருந்து என்னென்ன வாங்கியிருக்கோம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் குடியுரிமை கான்செப்ட் மேக்சிமம் பிரிட்டன் டந்து நிறைய வாங்கியிருப்போம் சோ இந்த சிட்டிசன்ஷிப்பு அதுக்கப்புறம் நம்மளோட லா மேக்கிங் அதாவது சட்டங்கள் உருவாக்குதல் இது எல்லாமே தான் அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த கான்செப்ட் அதுக்கப்புறம் நம்மளுது வந்து ஒரு எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு குறிப்பு இதுவும் யூஎஸ்ல தான் வாங்கியிருப்போம் எழுதப்பட்டவை இதே பிரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாது அது வந்து எப்ப பார்த்தாலும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருப்பான் இப்போ நம்மளும் பார்த்தா சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்போம் இருந்தாலும் எழுதப்பட்ட தான் நம்மளுது ஸோ இதான் ஜென்ரலாக வந்து நீங்க அந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுலேருந்து இருந்து மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து முதல் மொழிவாரி மாநிலம் எது முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் இந்த மாநிலம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து ஆந்திரா வந்து உருவாகியிருக்கும் சோ இந்த மாநிலங்கள் உருவாகிறதுக்காக மொத்தமா மூணு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்கன்னா தார்குழு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலயே சோ இதுல வந்து மொழிவாரியா மாநிலம் வந்து பிரிக்கப்படாது அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க அதுக்கடுத்தது வந்து ஜேவிபி குழு இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் பட்டாபி சீத்தாராமையா இதுலயும் வாரியா மாநிலங்கள் வந்து உருவாக்கப்படாது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல வந்து பாத்தீங்கன்னா பொட்டி ஸ்ரீராமலு இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர் இவர் வந்து ஃபாஸ்டிங் வந்து இருப்பாரு இருந்தது காரணமா மொழி வரையாக மாநிலம் வந்து பிரிக்கப்படும் வரையாக மாநிலம் வந்து பிரிக்கப்படும் சோ அதில் வந்து உருவான மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து டோட்டலா நம்ம கிட்ட எத்தனை மாநிலம் வந்து இருந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் ஸ்டேட்ஸ் வந்து இருந்திருக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ் வந்து இருந்திருக்கும் இதை தவிர்த்து நிறைய மாநிலங்கள் வந்து உருவாகியிருக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து பாம்பே வந்து குஜராத் அண்ட் மகாராஷ்டிராவா வந்து பிரிஞ்சிருக்கும் சோ இதுக்கு வந்து ஒரு ஷார்ட் வந்து இருக்கு அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து அந்த ஷார்ட்கட் வந்து நான் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ பாம்பே வந்து குஜராத் அண்டு மகாராஷ்டிராவாக வந்து பிரிஞ்சுருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாண்டு வந்து உருவாகியிருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா வந்து பஞ்சாப் அண்டு சண்டிகர் இப்படி வந்து பிரிஞ்சிருக்கும் சண்டிகர் வந்து யூனியன் டெரிட்டரியாக மாறி இருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எழுதல வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டா உருவாகியிருக்கும் கொஞ்சம் தமிழ் மீடியம் படிக்கிறவங்களும் இதெல்லாம் நான் கொஞ்சம் ஷார்ட்கட்ல தான் எழுதுறதுனால உங்களுக்கும் வந்து ஓரளவு புரி புரியும் ஸோ இங்கிலீஷ்ல எழுதுறேன்னு வருத்தப்படாதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் திரிபுரா மேகாலயா இது வந்து உருவாகியிருக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம் அதாவது எழுபத்தி நாலு டு எழுபத்தி அஞ்சு முப்பத்தி ஆறாவது அமென்மெண்ட் படி சிக்கிம் வந்து உருவாகியிருக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா மிசோரம் அண்டு அருணாச்சல் பிரதேஷ் வந்து உருவாகிருக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கோவா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா சட்டீஸ்கர் உத்தரகாண்ட் அண்டு ஜார்க்கண்ட் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தெலுங்கானா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இந்த குழுக்கள் நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்புறம் இதுல இருந்து கேட்பாங்க அடுத்து பாருங்க மாநில சீரமைப்பு ஆணையத்தை உருவாக்கிய குழு எவை இதுதான் வந்து நம்ம சொன்ன சொன்னி குழு இதுல வந்து வேற யார் யார்தான் அவர் கூட இருந்திருப்பாங்க பாத்தீங்கன்னா பன்னிக்கர் அண்டு குன்ஸ்ரு ஸோ இதுக்கான ஆன்சர் இவங்க வந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் வந்து இந்த குழு வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் சட்டம் என்றதை கொண்டு வருவாங்க செவன்த்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் படி ஸோ இதில் தான் வந்து இந்த பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் டெரிட்டரிஸ் என்றதை கொண்டு வராங்க ஃபர்ஸ்ட் நவம்பர் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் சோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதான் மெயினா இந்த மாநிலங்கள் உருவாக்கப்பட்டவை ரிலேட்டடா நீங்க தெரிஞ்சுக்கணும் மாநில மறுசீரமைப்பு சட்டம் டேஷ் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது சிக்கிம் எந்த திருத்தத்தின் கீழ் வந்தது சோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது நான் வந்து சொல்லியிருந்தேன் சிக்கிம் வந்து முப்பத்தி ஆறாவது அமன்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தின் படி எதன் அடிப்படையில் குடியுரிமையை பெறலாம் ஸோ குடியுரிமை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் ஆல்ரெடி நம்மளது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இது வந்து ஒரு பிரிட்டனோட கான்செப்ட் இதனுடைய ஆர்டிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு லெவன் ஃபைவ் டு லெவன் ஜென்ரலாக வந்து இதனுடைய பகுதி வந்து பார்த்திங்கன்னா பகுதி இரண்டில் வந்து இது வந்து கவர் ஆகுது பகுதி இரண்டுல வந்து சிட்டிசன்ஷிப் பத்தி பேசுறாங்க ஜென்ரலா நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் உருவாகும் போது சிட்டிசன்ஷிப்ல என்னென்ன விஷயங்கள் தான் இருந்தது பாத்தீங்கன்னா இந்த அதாவது ஜென்ரலா இந்த ஆர்டிக்கல் இந்த ஷெட்யூல் இதெல்லாம் இதுல வந்து நம்ம வந்து

அதுக்கு வந்து ஒரு மூணு விஷயம் சொல்லியிருப்பாங்க அந்த பெறலாம் என்றதுல அஞ்சு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பிறப்பின் மூலமாக வம்சாவளி மூலமாக பதிவு செய்தல் மூலமாக இயல்பான முறையில் பிரதேசத்தை இணைப்பதன் மூலம் இந்த அஞ்சு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி எப்படி கைவிடலாம் தான் ரெனோன்சியேஷன் டிப்ரிவேஷன் அண்ட் டெர்மினேஷன் இதை வந்து சொல்லியிருப்பாங்க இதை தவிர்த்து சிட்டிசன்ஷிப் இந்த ஐம்பத்தஞ்சு ஆக்டை வந்து எப்பதான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆறு தடவை அமன்மெண்ட் பண்ணியிருக்காங்க எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது வந்து எக்ஸாம் வந்து கேட்டு ஸோ இதை வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க ஜென்ரலா ஆர்டிகல் ஃபைவ் டு டென் வரைக்கும் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் ஃபைவ் இது வந்து ஜென்ரலா ஒரு இந்திய குடிமகன் அந்த இடத்துல வந்து வாழ்ந்துருந்தா அவனுக்கான குடியுரிமை உண்டு வந்து ஆர்டிகல் ஃபைவ் என்னன்னா அதாவது மைக்ரேட் ஆகி வந்தவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் உண்டு இதான் வந்து சிக்ஸ் சொல்லும் செவன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்கலாம் பின்னாடி அதுக்கப்புறம் வந்து வந்திருந்தா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் உண்டு இதை வந்து வந்து சொல்லும் அண்ட் எயிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ஆர்ஐ பத்தி சொல்லும் அதாவது இங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வேற ஒரு கண்ட்ரில போய் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் சொல்லும் ஒன்பது வந்து பாத்தீங்கன்னா கைவிடுதல் வேற ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் நம்ம வாங்கியிருந்தா இந்தியாவோட குடியுரிமை வந்து போயிடும் அதுக்கப்புறம் பத்தாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐந்துல இருந்து ஒன்பது வரைக்கும் சொன்ன விஷயத்த இதுல பத்துல வந்து சொல்லுவாங்க பதினொன்னு தான் பார்லிமெண்ட் வந்து சட்டங்கள் உருவாக்கலாம் அதுபடிதான் பாத்தீங்கன்னா இந்த சட்டங்கள் தான் இருக்கும் சோ இதெல்லாம் சிட்டிசன்ஷிப் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்திய அரசு குடியுரிமை உத்தரவை இந்த ஆண்டில் வெளியிட்டது பாண்டிச்சேரி இது வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கான சிட்டிசன்ஷிப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து கிடைச்சிருக்கு பின்வரும் உரிமைகள் மற்றும் சலுகைகள் குடிமக்களுக்கு வழங்கப்படுகின்றன ஆனால் நட்பு வெளிநாட்டினருக்கு அல்லாதது எது ஆஹ் அதாவது வந்து சில சிட்டிசன்ஷிப் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மெயினாக வந்து டுவெல் டு தேர்ட்டி ஃபைவ் வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமைகள் இது வந்து பகுதி மூன்றில் வந்து நம்ம வந்து பேசுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தான் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது அது என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் பதினைந்து பதினைந்து வந்து என்ன அன் வந்து ஆ அதாவது டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் இருக்கணும் எது இதில்னா பாலின விதத்தில் செக்ஸு கேஸ்ட்டு ரிலிஜியன் இந்த விஷயத்துல தான் இது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான் இப்போ ஒரு ஃபாரினர் இங்க வந்து எனக்கு வந்து அவங்க வேற மொழி வேற மதம் அப்படிதான் இருந்தாலும் இந்தியன் இந்தியாவுக்கு இந்தியன் பீப்புள் கிடைக்கிறது எல்லாமே எங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து தரப்படாது ஸோ இது வந்து இந்தியன் சிட்டிசனுக்கு தான் அப்புறம் பதினாறு நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து ஃபாரினருக்கு வந்து தரப்படாது அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 29, 30, தேர்ட்டி ஆஹ் நைன்டீன் நைன்டீன் வந்து நம்மளுடைய ஃப்ரீடம் ஆறு ஃப்ரீடம் வந்து நம்ம வந்து பேசியிருப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அதாவது இங்க இருக்கலாம் யார் வேணாலும் எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம் பேசும் உரிமை இதெல்லாம் வந்து பத்தொன்பதுல சொல்லியிருப்போம் இதுவும் நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு தான் அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்பது முப்பது வந்து நம்மளுடைய கலாச்சார உரிமை கலாச்சாரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனாரிட்டிஸ்க்கான கலாச்சாரம் பத்தி பேசுவாங்க அதே மாதிரி மைனாரிட்டிஸ் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உருவாக்கிக்கலாம் இதான் முப்பதுல வந்து சொல்லுவாங்க இது வந்து மைனாரிட்டிஸ்க்கான கலாச்சாரம் இது வந்து இருவத்தி ஒன்பதுல பேசுவாங்க இந்த அஞ்சு விஷயமும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் உண்டு ஸோ ஃபிஃப்டீன் அண்ட் டுவெண்ட்டி நைன் கரெக்டிறதுனால இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் ஒன் அண்ட் த்ரீ இதிலே வந்து டுவெண்ட்டி டூ வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பற்றி பேசுவாங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா என்னன்னா அதாவது வந்து இது வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் தான் வரும் அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங்கோ ஏதோ நடக்க அந்த இடத்துல யாராலேயே போகுதுன்னா அவங்கள வந்து முன்னாடியே வந்து அரஸ்ட் சொல்லுவோம் தடுப்பு காவல் சட்டம் சொல்லுவோமா அதான் ஆர்டிக்கல் இருவத்தி ரெண்டு ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இங்க வந்து இதை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன்னா இதில் வந்து நிறைய சட்டங்கள் வந்து உருவாகியிருக்கும் அது வந்து நமக்கு எக்ஸாமுக்கு வந்து கேட்டு மிசா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அதுக்கப்புறம் நசா இதை அதே மாதிரி பசா இந்த கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அதுக்கப்புறம் பொட்டா டூ தௌசண்ட் டூ சிந்த சட்டங்கள் மிசா கோஃப் பசா நசா டடா பட்டா எழுபத்தொன்னு 80, எண்பது எண்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு இதை வந்து மெயினா வந்து பாத்துக்கோங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பின் பதினொன் பதினொன்பதாவது பிரிவு மூலம் எத்தனை அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்றன அதாவது ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம்ஸ் ஆர்டிகல் பத்தொம்பது படி எத்தனை ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஃப்ரீடம் தான் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் நமக்கு ஸ்பீச் பேசும் உரிமை அதுக்கப்புறம் ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதாவது குழுக்கள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் தங்கலாம் ரெசிடென்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன தொழில் வேணாலும் பண்ணலாம் ப்ரொஃபஷன்ஸ் அண்டு அதான் ஸ்பீச்சு ரெசிடென்ட்ஸ் பர்மனென்ட் அதுக்கப்புறம் இது இன்னும் ரெண்டு வந்து எனக்கு வந்து தெரியல அதே மாதிரி நம்ம வந்து யூனியன் கோஆப்ரேட்டிவ்ஸ் இதெல்லாம் குழுக்கள் அதாவது குழுக்கள்ல இருந்து இது வந்து மீட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்றது இது வந்து யூனியன் அந்த மாதிரி இதை தான் ஃபார்ம் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் எங்க வேணாலும் செட்டில் ஆயிக்கலாம் அதாவது தங்குறது வேற ரெசிடென்ஸ் வேற டெம்பரரியா எங்கே வேணாலும் நம்ம வந்து செட்டில் ஆகிக்கலாம் ஆனால் இதுலயும் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க பேசுறதுன்னா எது வேணாலும் பேசிடலாம் அந்த மாதிரி கிடையாது அந்த மாதிரி மீட்டிங் வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு தர மாதிரி இருந்தால் அதை ஃபார்ம் பண்ணக்கூடாது அதேமாதிரி எங்கே வேணாலும் செட்டில் ஆகினாலும்னா இந்த நார்த் ஈஸ்ட் பிளேஸில் தான் அந்த அளவுக்கு ஈஸியாக செட்டில் ஆக முடியாது அதே மாதிரி எந்த தொழிலாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு பாதிப்பு தர மாதிரி தொழில் செய்யக்கூடாது ஸோ இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சு தான் வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பாருங்க சமத்துவத்திற்கான உரிமை இதை பத்தி பேசுற ஆர்டிகல் எதுனா ஆர்டிக்கல் பதினாலுலேருந்து பதினெட்டு தான் சமத்துவத்திற்கான உரிமை இதில் வந்து பதினாலு பதினாலு வந்து என்ன பேசணும்னா அதாவது சட்டத்தின் முன் எல்லா எல்லாருமே சமம் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடக்ஷன் ஆஃப் லாஸ் ஸோ இதை பத்தி தான் ஆர்டிகிள் பதினான்கு வந்து சொல்லும் இதுல வந்து எல்லாருமே சமனா இங்கே வந்து ஒருத்தவங்க தண்டனை செஞ்சா தவ அவங்க அத தப்பு செஞ்சா அவங்களுக்கு தண்டனை ஸோ இது வந்து எல்லாருக்குமே காமன் பார்த்தா சிலருக்கு மட்டும் கிடையாது அது யாருன்னா குடியரசுத் தலைவருக்கும் கவர்னர் பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு வந்து அது வந்து அந்த அளவுக்கு ஈஸியா அப்ளிகபிள் ஆகாது அவங்களால அவங்க மேல வந்து நீங்க எந்த இதையும் சட்டுன்னு வந்து இது பண்ண முடியாது இததான் பதினாலு வந்து சொல்லுது பதினஞ்சு ஆல்ரெடி பார்த்துட்டோம் டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கக்கூடாது அதாவது மதத்தாலையோ மொழியாலையோ செக்ஸ் ஆலையோ பேர்த் ஆலையோ இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது சிக்ஸ்டீனோ வந்து பார்த்தோம் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணுறது இதுலேயே வந்து சிலருக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து தருவாங்க எஸ்சிஎஸ்டி அப்புறம் மைனாரிட்டிஸ் விமன் சில்ட்ரன் இவங்களுக்கு தான் செவன்டீன் வந்து அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது ஸோ இதில் தான் வந்து சிவில் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வந்து உருவாகியிருக்கும் அதுக்கப்புறம் பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணுறது அதாவது யாருமே தனக்கான புனை பெயர் அது இதுன்னு வச்சுட்டு இருக்கக்கூடாது எக்ஸப்ட் வந்து மிலிட்ரி அண்ட் அதை தவிர்த்து டாக்டரே எந்த டைட்டில் அப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ரைட் டு ஃப்ரீடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பத்தொன்பதுல இருந்து இருவத்தி ரெண்டு சுதந்திரத்துக்கான உரிமை சோ இதுவும் வந்து நம்ம வந்து பார்த்தோம் பத்தொம்போது தான் வந்து இந்த ஆறு ஃப்ரீடம் பத்தி பேசுகிறாங்கன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இருபதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக்கிள் இருபதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு தவறுக்காக வந்து திருப்பி திருப்பி வந்து அவங்களுக்கு தண்டனை வந்து சட்டத்தில் உள்ள விஷயங்களுக்காக அவங்களுக்கான பாதுகாப்பு சட்டம்னு சொல்லிட்டு யார வேணாலும் எப்படி வேணாலும் தீர்க்கலாம் அந்த மாதிரி விஷயம் அதுல வந்து பாதுகாக்கிறது தான் இருபது அப்புறம் இருபத்தி ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விதி அதாவது வாழும் உரிமை வாழும் என்ற இதில் நிறைய விஷயம் வரும் அதாவது ஹெல்த்து ஒரு வாட்டர் ஒரு ஷெல்டர் அதுக்கப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே வந்து இருபத்தி ஒண்ணுல வந்து சொல்லியிருப்பாங்க இருபத்தி ஒன்னுல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று ஏன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் வந்து ரைட் டு எஜுகேஷன் கம்பல்சரி எஜுகேஷன் தரணும் ஆறுலேருந்து இருந்து பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தடுப்பு காவல் சட்டம்னு அதுல தான் அந்த கோஃப் பசான் பட்டா இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அமைப்பு மூலம் தீர்வுகளுக்கான உரிமை கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா விதி முப்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் முப்பத்தி இதில் தான் நம்ம வந்து அஞ்சு விஷயம் வந்து பேசுவோம் இதை வந்து ரிட்டனும் சொல்லுவோம் இதை தான் அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சொல்னு சொல்லியிருப்பார் ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ் கோவரண்டோ சர்ட்வெரி அண்டு ப்ராஹிபிஷன் சேபியஸ் கார்பஸ்னா ஆட்கொணரும் பேராண்மை அதாவது பேராணை வந்து ஒருத்தவங்க தப்பு அதாவது ஒருத்தவங்க வந்து நமக்கு அவங்கள வந்து அந்த சம்பந்தப்பட்ட பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம பார்க்கணும்னு நினைச்சா ஹேபியஸ் கார்பஸ் போட்டு பார்க்கலாம் மேண்டமஸ்னா கமெண்ட் பண்றது அதாவது ஒரு மேல் அதிகாரம் படைத்தவர்கள் கீழ் அதிகாரம் படைத்தவர்கள் இந்த விஷயத்த நீங்க செஞ்சிருங்க அதே மாதிரி குவா உச்ச நீதிமன்றம் வந்து கீ கீழே இருக்கிறவங்க கேட்கும் எந்த வாரண்ட் எந்த அதிகாரத்துல நீங்க இத பண்ணீங்க சர்டீனா உறுதியா சொல்றது உங்க அதிகாரத்துல வராது அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் மத சுதந்திரத்திற்கான உரிமை இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் பேசும் சோ இதுல வந்து இருபத்தி அஞ்சு வந்து என்ன பாத்தீங்கன்னா யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் வந்து தழுவலாம் யா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மதம் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கிடையாது இருபத்தி ஆறுல வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு கிறிஸ்டின் கிறிஸ்டின் இதை ஃபாலோ பண்றோம் சோ நம்ம வந்து அந்த கிறிஸ்டின்கான சில ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்றோம் வச்சுக்கோங்க தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் எந்த இல்லை அதே மாதிரி இருபத்தி ஏழு வந்து டாக்ஸ் நோ டாக்ஸ் நீங்க எந்த மதத்தை ஃபாலோ பண்ணாலும் அதுக்கான டாக்ஸ் தான் இல்லை இப்ப அக்பர் தான் பாத்தீங்கன்னா ஜெசியா டாக்ஸ் போட்டு இருப்பாங்க ஹிந்துஸ் மேலே அந்த தான் எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆனால் வந்து இப்போ வந்து உங்களோட மத சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்க வந்து பரப்பலாம் இருபத்தி எட்டுல ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அதுவும் கவர்மெண்ட் எய்டடா இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் வந்து அதை வந்து பண்ணக்கூடாது சொல்லியிருப்பாங்க சோ இதுக்கான ஆன்சரை வந்து என்ன உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் முக்கியமான ஆர்டிகல்ஸ் சரியான கூற்றை தேர்வு செய்ய இது வந்து அடிப்படை கடமைகள்ல வருது அடிப்படை கடமைகள் முன்னுரையில் நீதியின் கொள்கைகள் சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் சோவியத் ஒன்றியத்தின் அரசியலமைப்பு மாதிரிகள் இருந்தன ஸோ அடிப்படை கடமைகள் வந்து ரஷ்யால இருந்தா நம்ம எடுத்திருப்போம் சோ அவங்களோட மாதிரி தான் சோ இது வந்து கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் வலியுறுத்தப்பட்டன சோ இதுவும் கரெக்ட் தான் இது இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஆனா வந்து இந்த திருத்தத்துக்கும் எடுக்கப்பட்டதுக்கும் சம்மந்தம் இல்லை அதனால சரியான விளக்கம் இல்லை இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பார்ட்டு ஃபோர் ஏல வந்து சொல்லியிருப்பாங்க இது வந்து நம்ம பின்னாடி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகும் போதே இது ஆட் ஆகியிருக்காது இந்த திருத்தத்து மூலமா தான் வந்து கொண்டு வந்திருப்போம் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் ஆர்டிகல் ஃபிஃப்டி ஒன் ஏ ல வந்து இதில் வந்து பத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க பதினொன்னாவது வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க என்ன அமெண்ட்மெண்ட்னா எயிட்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் டூ தௌசண்ட் டூவில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அது என்ன பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான கல்வி உரிமை இந்த தவிர்த்து இந்த பத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து ஜென்ரலாக நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாக் ஆந்தம் ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஐடியல்ஸ் நம்மளுடைய கொள்கைகள் அதை வந்து எப்போவுமே பாது போற்றுத்தக்கதா இருக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட இறையாண்மை ஒற்றுமை எல்லாத்தையும் எப்பவுமே பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் கண்ட்ரிக்காக எப்பவுமே சண்டைப்பட ரீதியா இருக்கணும் கட் கண்ட்ரியோட ஹார்மோனி ஒற்றுமையை வந்து போக்காம இருக்கணும் அப்புறம் நம்மளோட ரிச் ஹெரிட்டேஜ் இதை வந்து எப்பவுமே பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய என்வரான்மெண்ட் சுற்றுச்சூழல் இது பாதுகாக்கணும் அப்புறம் நம்மளுடைய சயின்ஸ் ரிலேட்டடான எல்லா டெவலப்மெண்ட் இதையும் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்புறம் நம்மளோட பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பாதுகாக்கணும் அப்புறம் எல்லா ஃபீல்டுலையுமே நம்ம சிறந்து இருக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய அடிப்படை கர கடமைகள் இந்த அடிப்படை கடமைகள் ஏதாவது ஒன்று மீறப்பட்டால் நம்ம கோர்ட்டில் போய் கேட்க முடியாது அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்பட்டா நம்ம கேட்கலாம் ஆனால் அடிப்படை கடமைகள் வந்து மீறப்பட்டால் கேட்க முடியாது இதுதான் ஓவராலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சோ இந்திய அரசியல் அமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகள் குறித்து விளக்குகிறது இது வந்து ஐம்பத்தொன்னு ஏ இப்பதான் நம்ம பார்த்தோம் அடுத்தது பாருங்க பின்வரும் விதிகளில் அடுத்ததான் நம்ம வந்து பார்க்க போறது டிபிஎஸ்பி பின்வரும் விதிகளில் எது பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் நாற்பத்தி ஐந்து ஜென்ரலா டிபிஎஸ்பி அப்படின்னு நம்ம பார்த்தா அது வந்து ஆர்டிக்கல் தேர்ட்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி ஒன் வரைக்கும் பார்ட் ஃபோர்ல வந்து கவர் ஆகும் சோ இது வந்து அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம் டிபிஎஸ்பி என்ற கான்செப்ட் இதை வந்து நாவல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இருக்கிற நிறைய விஷயம் வந்து இந்த டிபிஎஸ்பியில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொண்டு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி ஒன் இதை வந்து நம்ம எப்படி எப்படி தான் பிரிச்சுருப்போம்னா சமூகம் சார்ந்த கொள்கைகள் சோஷியலிஸ்டிக் பிரின்ஸிபல் அதுக்கப்புறம் காந்திய கொள்கைகள் காந்தியன் பிரின்ஸிபல் அதுக்கப்புறம் லிபரல் இன்டலெக்சுவல் அதாவது சுதந்திரமா இருக்கிறது லிபரல் இன்டெலெக்சுவல் இன்டலக்சுவல் இப்படி தான் நம்ம வந்து மூணு வகையா வந்து பிரிச்சிருக்கோம் இதில் வந்து இப்ப எது நாப்பத்தி ஐந்து இது வந்து லிபரல் இன்டலெக்சுவல் பிரின்ஸிபல்ல வந்து வரும் நாப்பத்தி ஐந்து படி கண்டிப்பா வந்து எஜுகேஷன் வந்து தரணும் அதுவும் சிக்ஸ் இயர்ஸ் இந்த பால்வாடி தான் உருவாக்குறாங்க பாருங்க ஸோ அதுல வந்து நாற்பத்தஞ்சு சொல்லுவாங்க இதுல இருபத்தஞ்சி பதினாலு இதெல்லாம் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்துட்டோம் நாற்பது நாற்பது வந்து பாத்தீங்கன்னா காந்தியன் பிரின்சிபல் வந்து சொல்லுவாங்க அதாவது பஞ்சாயத் ராஜ் என்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி தரணும் இது வந்து காந்தியன் பிரின்சிபல் வந்து சொல்லுவாங்க இதை தவிர்த்து வந்து இப்போ இங்க வந்து பாருங்க நீதித்துறை எந்த விதியின் கீழ் நிர்வாகத்துறையிடம் இருந்து பிரிக்கப்படுகிறது ஸோ இது வந்து ஆர்டிக்கல் ஐம்பது இதுவும் வந்து நம்ம வந்து எந்த பிரின்சிபாலா வந்து பேசுவோம் பார்த்தீங்கன்னா தான் வந்து பேசுவோம் ஸோ இதில் வந்து சுதந்திரத்துக்கான உரிமை நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒ ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஸோ நாற்பத்தி நாலு என்றது யூனிஃபார்ம் சிவில் கோட் நாற்பத்தி அஞ்சு என்றது எஜுகேஷன் நாற்பத்தி எட்டு என்றது நம்மளுடைய அக்ரிகல்ச்சர் அனிமல்ஸ் எல்லாத்தையும் பாதுகாக்கணும் நாற்பத்தி ஒன்பது என்றது நம்மளுடைய பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் வந்து பாதுகாக்கணும் ஐம்பது தான் இப்போ பார்த்தோம் நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் பிரிக்கப்படணும் ஐம்பத்தி ஒன்று வந்து நம்மளுடைய உலக சமாதானம் அதை வந்து எப்போவுமே பாதுகாக்கணும் இதுதான் வந்து நம்மளுடைய சுதந்திரத்துக்கான உரிமை லிபரல் இன்டெலெக்சுவல் காந்தியன் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு பிசி டபிள்யூடி சொல்லலாம் ராஜ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்புறம் வீக்கர் செக்ஷன்ஸ் எஸ்சி எஸ்டி அவங்கள வந்து பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் இந்த ட்ரக்ஸ் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் இதான் நாற்பது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு அதுக்கப்புறம் சமூகம் சார்ந்த பிரின்ஸிபல் சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு வந்து என்ன பாத்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஸ்டேட் என்றது ஒரு ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக எப்படி இருக்கணும்ன்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்கோம் ஒரு ஸ்டேட்னால் இப்படி தான் இருக்கணும் முப்பத்தி ஒம்பது பார்த்திங்கன்னா வாழ்வாதாரம் லைவ்லிஹுட் ஒரு ஸ்டேட்டில் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு ஸ்டேட் என்னென்ன விதத்தில் வந்து அவங்களுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யணும் நாற்பத்தி ஒன்று வந்து என்ன பார்த்திங்கன்னா அதாவது சொசைட்டியில் உள்ள வீக்கர் செக்ஷன்ஸ் இதுவும் வீக்கர் செக்ஷனாக இங்கே வந்து எஸ்சி எஸ்டி பற்றி சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து ஓல்ட் ஏஜ் டிசேபிள் பீப்புள் ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இவங்களுக்கு தான் ஒரு கவர்மெண்ட்ன்றது சில விஷயம் வந்து பண்ணி தரணும் இதை வந்து சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒர்க்கு ஒர்க் எப்படி தான் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து இது பண்றது மெயினாக வந்து இப்போ கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கான மேட்டர்னிட்டி ரிலீஃப் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி தரலாம் இதுதான் நாற்பத்தி ரெண்டில் வந்து சொல்றாங்க ஸோ இதில் வந்து சில சில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் முப்பத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ஏ கொண்டு வந்திருப்பாங்க முப்பத்தி ஒன்பது ஏ படி என்னன்னா அதாவது சட்ட உரிமைகள் சட்டத்தை பத்தி வந்து நம்ம வந்து மக்களுக்கு வந்து சொல்லி தரணும் ஃப்ரீ லீகல் எய்டு டு தி புவர் ஏழைகளுக்கான ஃப்ரீயா லீகல் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு பண்ணி தரணும் அதுக்கப்புறம் முப்பத்தி ஒம்பது பி முப்பத்தி ஒன்பது பி வந்து என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா சாரி முப்பத்தி ஒன்பது எஃப் முப்பத்தி ஒன்பது எஃப் வந்து என்ன சொல்லும் பாத்தீங்கன்னா இதுவும் வந்து அஹ் அதாவது வந்து சில்ட்ரனுக்கான ஹெல்த் பத்தி சொல்லுது இது வந்து நாற்பத்தி ரெண்டாவது அமென்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல வந்து சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து நாற்பத்தி மூணு இதுலேயும் நாற்பத்தி மூணு ஏ வந்து கொண்டு வந்திருப்பாங்க நாற்பத்தி மூணு ஜென்ரலாக என்ன சொன்னால் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நாற்பத்தி மூணு ஏ வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் இதுவும் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு பி இது வந்து தொண்ணூற்றி ஏழாவது அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்று இதில் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ்ஸ் குழுக்கள் வந்து உருவாக்கி தர்றது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸை அதை வந்து உருவாக்கி தர்றத பத்தி ஜென்ரலா சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி எட்டு இதுல வந்து நாப்பத்தி எட்டு ஏ வந் என்றது வந்திருக்கும் இருக்கும் நாப்பத்தி எட்டு ஏ வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதெல்லாம் மெயினா வர ரீசனா வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இதை வந்து மெயினாக வந்து சொல்கிறாங்க இதை தவிர்த்து டிபிஎஸ்பியில் கொஞ்சம் அதாவது உள்ளே சொன்ன ஆர்டிக்கல் இது இதை தவிர்த்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சில விஷயந்தான் வெளியில் சொல்லியிருப்பாங்க ஆனால் அதையும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் என்றதை ஃபாலோ பண்ணணும் அது வந்து என்னென்ன ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ஐந்து முந்நூற்றி முப்பத்தி முந்நூற்றி ஐம்பது ஏ முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி முப்பத்தி ஐந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்ரலாக வந்து எஸ்டி இவங்களுக்கான பப்ளிக் சர்வீசஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து தரது அதாவது சில ரிசர்வேஷன்ஸ் அதெல்லாம் தரது முந்நூற்றி ஐம்பது ஏ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்ன்றது கண்டிப்பாக மதர் டங்கில் வந்து எஜுகேஷன் வந்து தரணும் அதாவது இப்போ எல்லா வந்து ஸ்கூல்ல தமிழ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான் இருக்கும் அதான் வந்து ஐம்பத்தி ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா ஹிந்தி ப்ரமோஷன் இந்தியா வந்து வந்து பரப்புறது இதான் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க விதி முப்பத்தி ஒன்பது ஏ கீழ் எந்த ஆண்டில் சட்ட ரீதியான சேவை சட்டம் நிறுவப்பட்டுள்ளது லீகல் முப்பத்தி ஒன்பது ஏ நம்ம வந்து முப்பத்தி ஒன்பது ஏ வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் இந்த சட்ட ரீதியான முப்பத்தி ஒன்பது பி வந்து வந்திருக்கும் இத வந்து நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன் இத வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து இந்த பொது சொத்துல வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் பொது சொத்தை வந்து பாதுகாக்கிறது அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அதுக்கப்புறம் நம்ம பேங்க் நேஷ்னலைசேஷன் அது வந்து ஒருத்தவங்க கையில் இருக்கும் போது தனிப்பட்ட ஒரு ப்ரைவேட் செக்டர் இருக்கும்போது பொது மக்களுக்கு வந்து பெனிஃபிட் அடையாது ஸோ அதை வந்து பேங்க் நேஷ்னலைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி முப்பத்தி ஒன்பது டி இது வந்து இதுபடி பாத்தீங்கன்னா அனைவருக்கும் சமமான ஊதியம் திட்டம் ஈக்குவல் வேஜஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்பது எஃப் வந்து பார்த்தோம் இந்த சில்ட்ரனுக்கான ஹெல்த் ஃபெசிலிட்டி இதெல்லாம் ஸோ இதில் தான் வந்து இந்த சை சைல்டு லேபர் அபாலிஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் ஆக்ட் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுன்னு இருக்குது இதை வந்து நான் செக் பண்ணி உங்களுக்கு கமெண்டில் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து பாருங்க அதுக்கப்புறம் ஐ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று வந்து நான் என்ன சொன்னேன் ஓல்ட் ஏஜ் டிசேபிள் இவங்களுக்கான ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உருவாக்கி தரணும் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எம் நரேகா என்ற ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ரெண்டாயிரத்தி ஐந்தில் அதுக்கப்புறம் இந்த இந்திரா காந்தி நேஷனல் ஓல்டு ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இதெல்லாம் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நாற்பத்தி ரெண்டு இந்த மேட்டர்னிலிட்டி ரிலீஃப் இதை தான் சொன்னல ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மேட்டர்னிட்டி ரிலீஃப் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து பன்னிரெண்டு வாரமாக இருந்ததை இருபத்தி ஆறு வாரமாக அதிகப்படுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருந்ததை ஆறரை மாதமாக மாற்றி தந்திருப்பாங்க அப்புறம் நம்ம ஆர்டிகல் ஃபார்ட்டி வந்து காந்தியன் பிரின்சிபல் சொன்னோம் ஸோ அதுபடி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் பஞ்சாயத்து ராஜ் என்றது செவன்டி தேர்ட் அமெண்ட்மெண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு படி அதுக்கான கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்போம் ஓகே இதான் ஓவராலாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இதெல்லாம் மெயினாக வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை தவிர்த்து நம்ம ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து எஜுகேஷன் சொன்னோம் ஸோ அதுபடி தான் ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்புறம் சர்வசிக்ஷா அபியான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதான் ஓவரால் இந்த டாபிக்ல வந்து நான் மேக்சிமம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணிட்டேன் ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போகலான் தான் நினைக்காதீங்க இது வந்து ஒரு ஆட் ஆன் தான் படித்ததை உங்கள் மனசில் இன்னும் ஆழமாக பதிய வைக்கிறதா ஸோ நான் ஃபைனலாக சொல்கிறதே இதே தான் ஃபர்ஸ்ட் சொன்னதே இதே தான் இதை வந்து பேசிக்காக வச்சுக்காதீங்க இது வந்து ஒரு ஆட் ஆன் தான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்த டாப்பிக் வந்து பார்ப்போம் இன்னும் அரசியல் அமைப்பில் இன்னும் நிறைய தான் இருக்குது அதெல்லாம் பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக தேவை இதை கடைசி வரைக்கும் கொண்டு போக ஸோ கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ